தனி அன்பிற்குரிய வேல்ஸ் மீடியா செய்தியாளருக்கும் நேயர்களுக்கும் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சவுக்கு சங்கர் என்ற ஒரு விமர்சனம் செய்பவர், விமர்சனதாரர் பேட்டியினை முழுவதும் கேட்டேன். பலமுறை ஆசிரியர்கள் சவுக்கு சங்கருடைய பேட்டியை கேளுங்கள் என்று வாட்ஸ்அப்பில் போடுவார்கள். என்னை பொறுத்தவரையில் அது கேட்பதற்கும் நேரமில்லை. அப்படி பேட்டியை கேட்கின்ற அளவிற்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமானவரா என்றும் எனக்கு இதற்கு முன் தெரியாமல் இருந்தது. காரணம், என்னை பற்றி அறிமுகப்படுத்துவதில்லை, சவுக்கு சங்கரை பற்றிய விமர்சனத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிற பொழுது நான் அண்ணாமலை 16 ஆண்டு காலம் ஐபட்டோ என்ற அகில இந்திய ஆசிரியர் அமைப்பிலே செயலாளர் பொறுப்பில் இருந்து வருபவன். தமிழக ஆசிரியர் கூட்டணியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பொறுப்புகளை வகித்தவன், 50 ஆண்டு கால பொது வாழ்விற்கு சொந்தக்காரன். அதே போலவே அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆட்சியில் இருந்த பொழுதும் மத்திய அரசு மாநில அரசிலே நேரடி தொடர்பில் இருந்தவன். இப்பொழுது இவர் வரிசையாக இவர் எல்லோரையும் விமர்சனம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். விமர்சனம் செய்வதிலே மட்டுமல்ல, இவர் ஏதோ தமிழ்நாட்டில் எல்லோரையும் விமர்சனம் செய்வதற்காகவே பிறந்தவரை போலவும் எல்லோரை பற்றியும் நன்றாக தெரிந்தவர். இவர் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அது அமுத மொழிகளாக, உறுதிமொழிகளாக நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையிலும் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் இன்று அவருடைய பேட்டியினை ஆசிரியர்களை பற்றிய ஆக்ரோஷமாக அவர் பேசியதை கேட்டவுடன் எனக்கு கிராமத்திலே ஒரு கருத்தை சொல்வார்கள். சவுக்கு சங்கரா, சரக்கு சங்கரா என்று கூட எனக்கு பார்த்தவுடன் அந்த பெயர் மாற்றம் கூட வந்தது. ரெண்டு சரக்கு சங்கர்னா விஷயம் இருக்கிறதா அர்த்தம், சரக்கு உள்ளவராக இருந்தாலும் இப்படி பேசுவார்கள். இன்னொன்று, கிராம வழக்கு சொல்லிலே ஒன்று சொல்வார்கள், மோடு முட்டித்தனமாக பேசாதே என்று சொல்வார்கள். அந்த மோடு முட்டிக்கு ஒரு முன்னுதாரணமாக நான் இவருடைய பேட்டியை நான் பார்த்தேன். ஒரு விமர்சகர் ஒரு பேட்டியை தருகிற போது தகவல்களை மிக சரியாக சேகரிக்க வேண்டும். ஒரு விமர்சனத்திற்கும் ஒரு எல்லைக்கோடு இருக்கிறது, ஒரு விதிகள் இருக்கிறது. பணியில் இருந்தால் கான்டாக்ட் ரூல்ஸு, பணியில் இல்லாதவராக இவர் போல் எப்படி வேண்டுமானாலும் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் கூட கருத்து சுதந்திரமும் இன்னொருவரை நேரடியாக பாதிக்காத வகையில் கருத்து சுதந்திரத்தையும் பலப்படுத்த வேண்டும். இது இரண்டுமே இல்லை. மற்றவர்களை பற்றி இவர் செய்கிறது எனக்கு தேவையில்லை. ஆசிரியர்களை பற்றி இவர் சொல்லுகிறார். ஏன் இவ்வளவு ஆத்திரம் ஆசிரியர்களை பற்றி வர வேண்டியது என்னென்னா, யாருடைய ஊதுகுழலாக இவர் செயல்படுகிறார் என்று இவர் முடிக்கக்குள்ள இருக்கிற வார்த்தையை நான் பார்த்தேன். இந்த சவுக்கு சங்கர், சரக்கு சங்கர் போன்றவர்களெல்லாம் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, யாரையாவது விமர்சனம் பண்ணால் இவர் பெரிய இவர் இவர் விமர்சனம் பண்ணிட்டார்னா அது ஹரிச்சந்திர நாடகத்தில் ஒரே ஒரு ஆள் அந்த அரிச்சு மயானம் காக்கிற வரலையும் உண்மையை காப்பாற்றினவருங்கிறது மாதிரி. இந்த இவர் உத்தமர், இவர் வாயால் வர்ற வார்த்தைகள்லாம் வந்தாச்சுன்னா ஆசிரியர் சமுதாயம் சேதாரப்பட்டு போயிடும், அப்புறம் நாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சேதாரப்பட்டு போடுவாங்களா? ஒன்றும் இல்லை. எல்லாரையும் அந்த காலத்துலேருந்தே சொல்லுவான், வந்து ஊர் கிழச்சவன் பிள்ளையார் ஊரில்ட்டு அதுக்கு கிழச்சவர் பள்ளிக்கூடத்து ஆசிரியர்னு அந்த காலத்துலேருந்தே சொல்கிறது உண்டு தான். அதையெல்லாம் தாண்டி தான் இந்த ஆசிரியர் சமுதாயம் வளர்ந்துருக்கிறது. இந்த பேட்டி எடுப்பவர் கூட ஒரு மனசாட்சி தாங்க மாட்டாமல் ரெண்டு ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க நாமளும் தான் படிச்சிருக்கிறோம், நாமளும் தான் ஆசிரியர்கள் தானே உருவாக்கி இருக்கிறாங்க, அரசு பள்ளியிலே நல்லா தானே பாடுபட்டுட்டு இருக்கிறாங்க, அப்புறம் ஏங்க இப்படி பேசுகிறேன்? இல்லை 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 இல்லை, 2 லட்சம் வாங்குகிறார்கள், 3 லட்சம் வாங்குகிறார்கள். நான் கேட்குறேன், காவல்துறையில் அமைச்சு பணியில் இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து தற்காலிக பணி நீக்கம். இப்போ இவரை பற்றி எழுதுகிற ஒவ்வொரு புனைவெயர்களையும் பார்க்கிற பொழுது இது எல்லாவற்றையும் தொகுத்து அவர் குடும்பத்துக்கு பிறங்கள இருப்ப இருக்கிறோம். இது தேவையாக இருக்கு. நீ யாரையாவது விமர்சனம் பண்ணி யாரையாவது போட்டு போ, ஆனால் ஒரு ஆசிரியர்கள் என்பது, நீ இப்போ ஆசிரியத்தை படிக்கல, நான் என்ன நினைக்கிறேன்னா, இவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் கூட நல்வழிப்படுத்தாது இவர் மாதிரி ஒரு ஆளே இவர் கிடைச்சிருப்பாரோ என்பதுதான் நினைக்க வேண்டியிருக்கு. உண்மையாக நாங்கள் நினைக்கிறோம். நம்ம ஒரு தகவலை சொல்கிறீங்க, 37,000 கோடியில்
ஆயிரம் கோடி தான் இவங்களுக்கு பாக்கி 36,000 கோடின்னு நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நீ என்ன விமர்சகரும் உன்னை பேட்டி எடுக்க வேற எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இலவச திட்டங்களுக்கு ஒதுக்கிறதே எவ்வளோன்னு தெரியுமா? இப்போ ஆசிரியர்களுடைய ஊதியம் இந்த 37,000 கோடியிலேயே எடுத்துக்கொள்வதில்லை, அதில் 30,000 கோடி போய்விடுவதில்லை. உன ஒரு அளவு இருக்கு அது சொல்கிறதுக்கு. 2 லட்சம் வாங்குறார்கள், 3 லட்சம் வாங்குறார்கள், எப்போ வாங்குறாரு? சரி, நீ அமைச்சு பணியாளர் இருந்தவரும் உனக்கு விவரம் தெரிஞ்சிருக்கணும்ல. பல பேர் கேட்டகரி, செகண்டரி டீச்சர் ஸ்டார்டிங்கில் அவருக்கு என்ன சம்பளம், அப்புறம் அவர் 10 வருஷம் கழித்து அவருக்கு என்ன சம்பளம், அப்புறம் எலிமெண்டரி ஸ்கூல் அட்மிஷன் ஆனால் என்ன சம்பளம், பட்டதாரி ஆசிரியர் ஆனால் அவருக்கு என்ன சம்பளம், அவரே ஹைஸ்கூல் அட்மிஷன் போனால் என்ன சம்பளம், நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக போனால் என்ன சம்பளம், அதற்கு பிறகு ஐஎஸ்ஐடி அட்மிஷன் போனால் என்ன சம்பளம், அதுக்கு முன்னாலேயே பிஜியாக இருந்தால் அவருக்கு என்ன சம்பளம், இப்படி தனித்தனியாக அவரவர்களுக்கு கேடர் சம்பளம் இருக்கிறது. ஸ்டார்டிங் சம்பளம் ரொம்ப குறைவு. 20 ஆண்டுகள் பணியாற்றியிருப்பார், ஸ்பெஷல் கிரேட் வாங்கியிருப்பார், 30 ஆண்டுகள் பணியிருப்பார், 30 ஆண்டு பணியும் முடித்திருப்பார். அவர் எட்ஜில் வாங்குவார் சம்பளம். அது இப்போ நீ அமைச்சு பணியார வழியை பார்த்தா அதை கூட மறந்துட்டீங்க. அதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அசிஸ்டண்ட்டு, அப்புறம் சூப்ரண்ட்டு, அப்புறம் பிஏ, அதில் அப்படி அவரவர்களுக்கு ஏற்றார் கூட தானே, அதுக்கு மேலே ஒரு பதவி உயர்வு தானே. அதாவது ஒரு சம்பளத்தை என்ன, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. 2 லட்சம், 1 லட்சம், 3 மாதம் பணியே செய்யலைன்னு சொல்கிற மனசாட்சி இருக்கா உனக்கு? 5 லட்சம் பேர் பிள்ளைகள் வந்து தனியார் பள்ளிகளிலிருந்து இந்த ஆண்டு இந்த கொரோனா பீரியடில் கூட சேர்ந்திருக்கிறார்கள். இந்த அரசு பள்ளி ஆசிரியர்களால் உருவானவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பெயரை அடையாளமாக இருக்கின்ற அத்தனை அரசியல் தலைவர்களும். இப்போவும் சொல்கிறோம், நாங்கள் அரசு பள்ளியில் உருவாக்குகின்ற அந்த மாணவர்கள் தான் இன் பல்வேறு இடங்களிலே முதன்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீ சொல்கிறதுலாம் பழைய காலத்தில் இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் 38 ஆண்டு காலம் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பணியாற்றியவன். எங்கள் காலத்தில் கூட நாங்கள் 65 ரூபா சம்பளம் வாங்கினோம், 1 ரூபா 3 வருஷத்துக்கு வாங்கினோம். அப்போ கூட அதே கற்பித்தல் பணி தான். இப்போ ஆசிரியருடைய பணி என்ன தெரியுமா? பள்ளிக்கூடம் திறந்தது 3 நாள் தான். 3 நாளே இந்த ஆணையர், 28 டைரக்டர், 22 ஜாயின்ட் டைரக்டர், அங்கே 120 DO, 38 CO அழைச்சிக்கிட்டு பள்ளியிட வாரியாக மாவட்டங்கள் வாரியாக போகிறார். 3 நாள் கொரோனாவில் பள்ளியிடம் திறந்து 3 நாள் என்னத்தை பார்க்க முடியும்? இன்னமும் அப்படிதான் மாவட்டங்கள் வாரியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். காலையில் ஒரு ஆசிரியர் பணிக்கு போனால் ஒரு ஆசிரியர் 3 வகுப்பு நடத்துகிறார். 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு ஒரே ஒரு ஆசிரியர். இன்னும் சில பள்ளிகளில் 5 வகுப்புகளுக்கு ஒரே ஆசிரியர். 17,000 மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. 10 ஆசிரியர் வேலை பார்த்த இடத்துல 5 ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு வகுப்புக்கு 5 பாடங்கள். இதில் ஒரு ஆசிரியருக்கு அன்றாடம் பயிற்சி, அன்றாடம் ஏதாவது ஆண்டூட்டியில் நிர்வாக ரீதியான கூட்டம் இவர் நடத்தியாகணும். இதில் இவ்வளவு புத்தகம் பாட புத்தகங்களுக்கு நோட்ஸ் ஆலோசனை எழுதியாகணும், லெசன் பிளான் வச்சாகணும், பாடம் நடத்துகிற போது சார்ட்ஸோடு வந்தாகணும். படுத்து எழுந்திருக்க நேரம் இல்லாமல் சித்திரவதை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஐஏஎஸ் அதிகாரியிடம் பொறுப்பினை ஒப்படைத்து ப்ராக்டிக்கலே தெரியாமல் பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பாட நடத்தவே அனுமதிக்காமல் அந்த எம்இசி எம்இசி என்று ஒன்றை கொண்டு வந்து இணையதளத்தை, கல்வி செயலி என்ற ஒரு இணையதளத்தை கொண்டு வந்து கொரோனா வைரஸை போல அன்றாடம் ஆசிரியர்களை புள்ளிவர்கள் எடுப்பதிலேயே நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். குனிந்து நிமரக்கூட நேரம் இல்லை. மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு கூட நேரம் இல்லை. இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? அட்டண்டன்ஸ் வேண்டாம், வருகை பதிவோடு வேண்டாம், கையெழுத்து நோட்டு வேண்டாம், எல்லாம் எம்இசியில் பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் கல்வி செயலிலே பண்ணுங்கள் என்கிறார்கள். ஒரு வைரஸ் வந்து போயாச்சுன்னா 80 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையும் போயிட்டுது. அதே போலவே 3 லட்சம் ஆசிரியர்களுடைய எதிர்காலமும் போயிட்டுது. இதெல்லாம் ஒரு கல்வித்துறையில் செல்கிறார்கள் என்று சொன்னால் இதையும் ஜீரணித்து கொண்டு அன்றாடம் இந்த மாணவர்களுக்கு எனது நலனை இயக்கம் காக்கும் மாணவர்களின் கல்வி நலனை நாங்கள் கண்ணனை பேணுவோம் என்று சொல்லி அர்ப்பணிப்புணர்வோடு அன்றாடம் பாடம் நடத்தி வருகிறார்கள். ஏதாவது இந்த சவுக்கு சங்கரா, சரக்கு சங்கரா, நீங்கள் நேராக போய் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை போய் பாருங்கள், ஆசிரியர்கள் படும் பாட்டை பாருங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு இன்னும் தெரியும். எனக்கு என்னென்னா உணர்வே இல்லாத இவருடைய விமர்சனத்தை அப்புறம் எனக்கு எல்லோரும் தெளிவாக சொன்னாங்க. கள்ளக்குறிச்சியில் முதல் நாள் ஒரு கருத்தை சொல்கிறார். இதே சவுக்கு சங்கரே மறுநாள் ஒரு கருத்தை சொல்கிறார்.
அப்படியே நேர்மாறா முத நாள் ஒரு நல்ல வாய், அதே சவுக்கு சங்கர் வாயிலேருந்து வந்தது. மறா நாள் நார வாயிலேருந்து வருது. ஒரு மனிதனுடைய கருத்துக்களை சொல்கிறதில் கூட ஒரு ஆழ்ந்து சிந்தித்து நாங்களும் கருத்து சொன்னோம், பேட்டி எடுத்தார்கள். அந்த பேட்டியை தான் இன்னமும் உச்சி வந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நிதானம் இருக்க வேண்டும். இந்த பாடி லாங்குவேஜை பார்த்தாலே என்னமோ உலகத்திலே, நீ தான் பாரு அரசியல் கட்சிகளை பேசாத பேச்சாளர்களா, ஒரு கூடாத கூட்டமா, ஆனால் அவர்கள் வாக்கு வங்கியவோ அல்லது ஏதோ நாட்டையே ஆள முடிகிறதா, கண்ணதாசன் எழுதாத வனவாசமா, அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது, இன்னமும் வாழ்வியலை பற்றி தேட வேண்டும் என்றால் கண்ணதாசன் அவர்களை தான் தேட வேண்டியிருக்குது. அதனால் அவருடைய அந்த வாதத்துக்கும் அவர் எழுதின புத்தகத்துக்குமா மக்கள் எல்லாம் போகிற இன்று மதித்து கொண்டிருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் கூட சில இடங்களில் ஓவர் ஆக்ஷன் என்பார்கள், ஆனால் இவர் பண்ணுறதே ஓவர் ஆக்ஷனாக இருக்குது. அதாவது தகவல் என்பது வேறு, தவறான தகவல் இல்லை, மோசடியாக பேச்சாக இருக்குது. அதனால் இன்னும் கூட பேசுகிறேங்கிறீங்களா ஆசிரியரை ஒன்று போய் குறுநிதன பெண்ணவன் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அது எப்பேற்பட்ட பணி அது? அதாவது ஒரு ஆசிரியர் பணியை நிலவிலும் கருந்துட்டு உண்டு. இப்போ இந்த கருப்பு சங்கர் சவுக்கு சங்கருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆசிரியர் அவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம், இந்த ஆள் இயல்பான கூட மாறி இருக்கலாம், அது வேறு விஷயம், அப்படி இருக்கலாம் ஒருத்தர். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பணி, ஒரு புனிதமான பணி, ஒரு அர்ப்பணிப்பான உணர்வு, யாரோ நாலு பேர் ரெண்டு பேர் தப்பு பண்ணுறாங்கிறதுக்காக ஒரு புனிதமான பணியவே அவ்வளவு ஆக்ரோஷமாக சொல்கிற அளவுக்கு நாட்டில் என்ன நடந்திருக்கு, அதான் நான் சொல்கிறேனே. ரெண்டு வருடம் போகணும், இந்த சவுக்கு சங்கர சரக்கு சங்கரம், நீ போய் பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியர்கள் மூணு வகுப்பு ஒரு ஆசிரியர் நடத்துகிறார், அஞ்சு வகுப்பு ஒரு ஆசிரியர் நடத்திக்கிட்டு இருக்கார், நூறு பிள்ளைக்கு ஒரே ஒரு ஆசிரியர், 200 பிள்ளைக்கு மூன்று ஆசிரியர் நடத்துகிற பள்ளிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. 80% பள்ளிகள் இன்றைக்கி ஓராசிரியர் பள்ளிகளாக தவித்து அன்றாடம் இன்னும் சொல்ல போனால் சாகாமல் இன்னும் இருக்கிறார்கள். மாறுதல் கலந்தாய்வு சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டில் மாறுதல் கலந்தாய்வு நேர்மையாக நடக்கணுங்கிறதையே கலைஞர் அவர்கள்ட்ட முத முத ஆட்சி பொறுப்பிட வந்தோடனே நிர்வாக மாறுதலை தவிர்த்துட்டு நீங்கள் கலந்தாய்வு மாறுதலை வைங்க, வரிசல் என்ன எடுத்து போட்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தணும். அது அதிமுக ஆட்சியிலும் தொடர்ந்தது. கலந்தாய்வு மாறுதல் என்று வருகிற போது நேர்மையாக நடக்கும், அதற்கு பிறகு நிர்வாக மாறுதல் என்று அந்த கலந்தாய்வு மாறுதலை முடித்து விட்டு நிர்வாக மாறுதல் வரும், அதில் எல்லாரும் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது இவர்களை பண்ணக்கூடாது என்று இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு பின்னால் வரப்போகிறது என்று தெரியாது. 7500 பேர் தொடக்கத்தில் இன்று மாறுதல் பெற்றிருக்கிறார்கள் என்றால் ஆன்லைனில் வரலாற்றே இல்லாத ஒரு உண்மை அடைந்திருக்கிறார்கள். அதில் என்னமோ ஆசிரியர்கள் அழைகிறார். அதாவது ஒரு மோசடியாக சொல்கிறது கூட மனசாட்சி ரெண்டு இருக்கு ஒரு மனுஷனுக்கு. உங்கள் அப்பா அம்மா பெத்த புள்ள சங்கர் இருக்கிற மனசாட்சி வேறு, இந்த விமர்சனம் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு மனசாட்சி வேறு. ஆசிரியர்கள் நாங்கள் நேர்மையாக நடக்கணுங்கிறதுக்கு தான் ஜங்கம் வச்சுருக்கிறோம். அதில் கூட இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க, ஏன்னா அதை வாங்குற ஆளுங்க எந்த யார் யாருக்கு என்னென்ன பழக்கம் இருக்கிறதோ அந்த பழக்கம் தான் அவங்க உங்களுக்கு வந்து சேரும், வாயிலே தான் வரும். ஆனால் டங் ஸ்லிப்பாக கூட இனி ஆசிரியர்களை விமர்சனம் பண்ணுவது சரியாக இல்லை. உங்களை பற்றிய விமர்சனங்கள் செய்யத்தால் நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், சாபம் விடுவதை போல் சொல்லுகிறேன், குரு நிந்தனை உங்களுக்கு தேவையில்லை, தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பணி இருந்தால் அதை நீ தொடர்ந்து செய்யுங்கள் என்று சரக்கு சங்கருக்கு நீண்டகால அனுபவம் உடையவன் என்ற முறையில், எனக்கும் 75 வயதாகிறது, எல்லாரும் பழுத்த பழம், அனைத்து தரப்பிலும் இருந்து வந்தவன் என்ற முறையில் எச்சரிக்கையாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி நிறம் மாறுகிறார், தடம் மாறுகிறார் என்றால் அவர்களுக்கு நெறிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்திலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.